நம்மளோட இந்த உலகத்துல மிஸ்ட்ரிக்கு பஞ்சமே இல்ல. அந்த மாதிரி மிஸ்ட்ரியான ஒரு இடம் தான் தி நார்தர்ன் சென்டினல் ஐலாண்ட். இந்த நார்தர்ன் சென்டினல் ஐலாண்ட் இருக்குல்ல, ஏன் மிஸ்ட்ரியான ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பழங்குடியின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யாரையுமே அவங்களோட கான்டாக்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதையும் தாண்டி நீங்க கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி துரத்தி விட்டுருவாங்க. அதையும் மீறி அவங்க கையில மாட்டிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கொலை கூட பண்ண தயங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க தான் தி நார்தர்ன் சென்டினல் ஐலாண்ட்ல வாழ்ந்துருக்கிற மக்கள். ஸோ ரொம்ப மிஸ்ட்ரியான ஒரு மக்கள். ஸோ இவங்கள ஒருத்தங்க கான்டாக்ட் இருக்காங்க. நீங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கீங்க. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 1991 இதுவரைக்கும் டீம்ல இருக்கிறவங்க மொத்தமே வந்து நிறைய ஆண்கள் தான் இருக்காங்க, பெண்கள் யாருமே இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு காரணத்தால சரி இந்த ஒரு லேடியை நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமாலா அப்படின்னு ஒரு லேடியை வந்து சேர்த்துக்கிறாங்க. எதுக்காக இவங்களை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்தமான நிக்கோபர் ஐலாண்ட் இருக்குல்ல, அங்க இருக்கிற பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் பத்தி படிக்கிறதுல 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தால மதுமாலா அப்படிங்கிற ஒருத்தங்களையும் கூட வந்து டீம்ல சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கோகனட்ஸ் தூக்கி வந்து கப்பல்ல ஏத்துறாங்க. சோ கப்பல வந்து ஃபுல்லா வந்து கோகனட்ஸ் எல்லாம் நிரப்புறாங்க. சரி, போட் ஃபுல்லா வந்து கோகனட் ஃபில் பண்ணிட்டாங்க. சோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நார்தர்ன் சென்டினல் ஐலாண்ட் நோக்கி கிளம்புறாங்க. சோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படினு பார்த்தா, போட்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு சின்னதா அந்த குட்டி போட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்ஸ் வந்து எடுத்து கீழ போட்டு அந்த போட்ஸ்ல வந்து கொஞ்சம் கோகனட் ஃபில் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பீச்சை வந்து நெருங்குறாங்க. அதாவது நார்தர்ன் சென்டினல் பீச் இருக்குல, அந்த பீச்சை வந்து நெருங்குறாங்க. சோ அந்த மாதிரி பீச்சை நெருங்கும் போது என்ன பண்றாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து ஸ்மோக்ஸ் வரது உங்களுக்கு எல்லாம் தெரியுது. சோ ஸ்டோன் ஏஜ்ல வாழ்ந்திருக்கிற மக்கள் அப்படினு அவங்க சொல்றாங்க. இருந்தாலுமே வந்து அங்க சில ஸ்மோக்ஸ் எல்லாம் வரது வந்து அவங்க கண்ணுல தென்படுது. சோ அந்த மாதிரி ஸ்மோக்ஸ் வர சைடு நம்ம போலாம் அப்படினு சொல்லிட்டு வந்து ஒரு டைரக்ஷன்ல வந்து போறாங்க. அந்த மாதிரி போயிட்டு என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பீச் நெருங்கிட்டாங்க. அந்த மாதிரி நெருங்கும் போது உங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா, அங்க வந்து நிறைய ஹட்ஸ் இருக்குது தெரிய வந்துருக்கு. அதாவது 3-4 ஹட்ஸ் வந்து அங்க இருக்குது உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. சோ அதெல்லாம் வந்து இந்த புட்கள் எல்லாம் இருக்கும்ல, பெரிய பெரிய புல் எல்லாம் இருக்கும்ல, அந்த புல்லுனால செய்யப்பட்ட ஹட்ஸ், அதாவது கூரைகள் அப்படினு உங்களுக்கு தெரிய வந்து, அண்ட் இதுக்கு சைடு டோர்ஸ் எல்லாம் எதுமே இல்ல அப்படினு வேற சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஹட்ஸ் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு, கொஞ்சம் புகை எல்லாம் வரதெல்லாம் தெரிய வருது. சரி நம்ம அந்த நோக்கி போவோம் அப்படினு சொல்லிட்டு அந்த நோக்கி வந்து அவங்க போறாங்க. அங்க போய் பாக்கும்போது அங்க நார்தர்ன் சென்டினல் மக்கள் இருக்காங்கல்ல, மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு வந்து இவங்களை வாட்ச் பண்றதை வந்து இவங்க பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி பார்த்த உடனே இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சரண்டர் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த கோகனட்ஸ் எல்லாம் எடுத்து வந்தாங்கல்ல, அந்த கோகனட்ஸ் எல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ள போடுறாங்க. சோ அந்த மாதிரி தண்ணிக்குள்ள வந்து ஒரு கோகனட் போட்டப்ப வந்து யாருமே வரல, 2 கோகனட் போறாங்க யாருமே வரல. ஆனா கோகனட்ஸ் திரும்ப 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 தூக்கி வீசும் போது தண்ணிக்குள்ள அந்த சென்டினல் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பயங்கர ஃபாஸ்ட்டா ஓடி வராங்க. ஏதோ ஃபுட் ஐட்டம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டா வந்து ஓடி வராங்க. ஃபாஸ்ட்டா ஓடி வந்து எல்லா கோகனட்ஸும் எடுத்து எடுத்து வந்து கரையில வந்து தூக்கி வீசுறாங்க. சோ இந்த மாதிரி தூக்கி வீசினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீமுக்கு வந்து பயங்கரமான ஒரு பெரிய ஷாக். யாருமே வந்து கிட்ட கூட நெருங்கி விட மாட்டாங்க, நம்ம எதுவுமே செய்யாம நம்ம கொடுக்குற கோகனட் மட்டும் அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து இந்த டீம் வந்து பயங்கர ஷாக்லயே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கோகனட்ஸ் வந்து இவங்க தூக்கி தூக்கி வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. கோகனட்ஸ் எடுக்க அந்த மக்கள் கிட்ட வந்தாலுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. இவங்க கிட்ட வந்து வரமாட்டேங்கிறாங்க, தூரத்துல நின்றுதான் அந்த கோகனட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து எடுத்து போயிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி செஞ்ச ஒரு டைம்ல கோகனட் வந்து தீந்து போயிருது. சரி கோகனட்டை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பெரிய போட் கிட்ட போறாங்க. சோ பெரிய போட் கிட்ட போய் கோகனட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் கிட்ட வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சென்டினல் மக்கள் ஒரு வார்த்தை சொல்லி வந்து கத்துறாங்க. இது யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுமாலா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை என்னன்னா, நரியாலா ஜபா ஜபா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி வந்து கத்தி இருக்காங்க. இந்த வார்த்தையை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. மதுமாலா அப்படிங்கிற யோசிச்சுட்டே இருக்காங்க. சோ இங்க எங்க அதை கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓராங் அப்படின்னு ஒரு
ஒரு டைப் வந்து அவங்க டிஸ்கவர் பண்ண போகும்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சில வார்த்தைகளை கேள்விப்பட்டதை வந்து இவங்க சொல்றாங்க. ஸோ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க யூகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து யூகிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மறுபடியும் கோகனட்ஸ் எல்லாம் தூக்கி தூக்கி வந்து உள்ள போட்டு தண்ணிக்குள்ள போடுறாங்க. அண்ட் செகண்ட் அட்டம்ல அவங்க என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுக்கு கோகனட்ஸ் தேவையா இருக்கு போல அப்படின்னு தெரிய வருது. அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ல கூட நம்ம போட்ட கோகனட் பயம் எல்லாம் எடுத்தாங்க, இப்போ நம்ம போட் கிட்ட வர தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமாலா அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கையிலேயே வந்து அந்த கோகனட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ எங்ககிட்ட கோகனட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த போட்ல சின்ன போட்ல நின்றுட்டே வந்து காட்டுறாங்க. ஸோ அதை பார்த்த அந்த சென்னை லைலாண்ட் சேர்ந்த ஒரே ஒரு அடல்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இவங்களோட கையிலிருந்தே வந்து அந்த கோகனட் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிறைய சென்னை மக்கள் வந்து இவங்க கையிலிருந்தே வந்து கோகனட்ஸ் வாங்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரையில வந்து சில மக்கள் எல்லாம் நின்று இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அம்ப தூக்கி வந்து இவங்களோட பாயிண்ட் பண்ணி நின்று இருக்காங்க. ஏதாச்சும் நம்மளோட சென்னல் மக்கள் இவங்க ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கரையில் நின்று இருக்கிற அந்த ஆண்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அம்ப வந்து ரெடியா வந்து இவங்களை பாயிண்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அம்ப விட்டு அவங்களை துரத்தி விட்டுறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமாலா சொல்றாங்க. அண்ட் இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம தண்ணிக்குள்ள இறங்கிதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை வந்து கொஞ்சம் கரைகிட்ட கொண்டு போயிட்டு தண்ணிக்குள்ளேயும் இறங்குறாங்க. ஸோ தண்ணிக்குள்ள இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பீச்சை வந்து நெருங்குறாங்க. அப்படி நெருங்க போது கூட அந்த மக்கள் யாருமே வந்து அவங்களை அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அட்டாக் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் உள்ள வந்தாலுமே அட்டாக் பண்ணிடுறாங்க. ஏன் மதுமாலா மட்டும் அட்டாக் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இன்டெரக்டா வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை அட்டாக் பண்ண வரல அப்படின்னு சொல்லி கோகனட் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டதாகட்டும், இல்லை கோகனட்ஸ் இவங்க கையாலேயே எடுத்து கொடுத்ததாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்ச ஒரு காரணத்தினால நான் உங்களை அட்டாக் பண்ண வரல, நான் உங்களோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற விஷயத்த இன்டெரக்டா வந்து அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் அந்த மக்கள் சென்டினல் மக்கள் இவங்களை அட்டாக் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அண்ட் மறுபடியும் இன்னொரு டைம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுமாலா February 21 அப்படிங்கிற நாள், அதே வருஷம் February 21 என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இன்னொரு டீம் கூட வந்து மதுமாலா போறாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது கோகனட்ஸ் வாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போன டைம் ஆச்சு ஆரோஸ் எங்களை பார்த்து எய்ம் பண்ணி நின்றுருந்தாங்க, இந்த டைம் அந்த மாதிரி ஆரோஸ் கூட எய்ம் பண்ணல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து கோகனட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பயங்கர பிரேவான ஒரு லேடி தான் மதுமாலா அப்படிங்கிற ஒருத்தங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாருமே வந்து சென்டினல் மக்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இது சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு அந்த மக்களை கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு டிசீஸை வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளியே இருக்கிற டிசீஸ் வந்து அவங்களால வந்து ஏத்துக்க முடியாது, அவங்களோட பாடி வந்து அதை ஏத்துக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்தியன் கவர்மெண்ட் வந்து யாருமே இதுக்கு மேல அந்த சென்ட்ரல் மக்களை கான்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் அதையும் தாண்டி லேட்டரா வந்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணாங்களே, அதெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லீகலா செய்யப்பட்ட சில வேலைகள். சரி, அத்தனை ஆண்கள் வந்து அந்த டீம்ல இருந்தாங்கல்ல, ஏன் மதுமாலா மட்டும் இறங்கி அந்த கோகனட்ஸ் கொடுத்தாங்க, மதுமாலா மட்டும் ஏன் அந்த பீச் பக்கம் போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், மதுமாலா அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே அதுக்காக ட்ரெயின் அப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த வயசுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல் படிச்ச காலகட்டத்துல ஒரு விஷயத்த வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டெலிகிராஃப் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்தமான அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு ட்ரைபுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அவங்க பாக்குறாங்க. அந்த ஒரு டைம்ல அவங்க அப்பா கிட்ட போய் கேக்குறாங்க, அப்பா நம்மளும் அந்தமான நிக்கோபார் இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் போய் பாத்துட்டு வரலாமா, அவங்க குழந்தையெல்லாம் பிறந்திருக்காம அப்படின்னு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, நம்மளால அங்க போக முடியாது, நம்மளால அவங்க கிட்ட ரீச் பண்ண முடியாது, அவங்க கிட்ட ரீச் பண்ணும் அப்படின்னா ஒண்ணு நம்ம ரிப்போர்ட்டரா இருக்கணும், அப்படி இல்லாட்டி வந்து நம்ம ஒரு ரிசர்ச்சரா இருக்கணும். இவங்களோட மனசுல பயங்கர ஆழமா பதிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ரிப்போர்ட் ஆக போறல ரிசர்ச்சர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற படிப்புகள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படிச்ச ஒரு காரணத்தினால தான் அவங்களால சென்டினல் மக்களோட ஒரு நல்ல கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிச்சு. இருந்தாலுமே இவங்களை பத்தின ஸ்டோரி நம்மள நிறைய பேருக்கு தெரியாது இல்ல, ஸோ அந்த ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னு அந்த வீடியோ. ஸோ இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்ணே அந்த மக்களை விட்டு, அதாவது அந்த மக்களை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தனோட ஸ்டோரி பத்தி சொல்லும் அப்படின்னு அந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பாஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். அண்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.